அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் குரு வக்ரம் அதற்கான பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாகவே வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பவர்ஃபுல்னு அர்த்தம். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவர் வந்து இப்போ கோச்சாரத்தில் கும்பராசியில் இருக்கார். வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். ஏற்கனவே குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போயிருக்காரு. அங்கே இப்போ வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ரம் எவ்வளோ நாள் வரைக்கும் ஆகிறார் அப்படின்னு பார்க்குற போது சுமார் 120 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதி அவர் வக்கரமாகி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்கரமாக இருக்கார். இந்த 120 நாட்கள்லேயுமே நான் முதலே சொல்லியிருக்கேன், வக்கரம்னா பின்னோக்கி போகுதுன்னு. ஆனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்டாக்னட் பொசிஷனாக, அதாவது ஒரே வீட்டில் அங்கேயே இருந்துக்கிட்டு வக்கரமாகிறாரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர் மறுபடியும் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கணக்கீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, குரு பகவானுடைய பயிற்சியே முதல்ல மகர ராசியில் இருந்தார், அதுக்கப்புறமா அதிசாரமாக கும்பராசிக்கு போனார். இப்போ கும்பராசியில் இருந்து அவர் வக்ரம் ஆகிறாரு. அந்த வக்கரமான ஆகக்கூடிய நாட்கள் மொத்தம் 120. அந்த 120 நாட்களில் அவர் கிட்டத்தட்ட 90 நாட்கள் கும்பராசியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவர் மகர ராசிக்கு வர்றாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் மறுபடியும் கும்பராசிக்கு போய் அதுக்கப்புறம் மீன ராசிக்கு போகிறார். இப்படி குரு பகவான் மகர ராசி, கும்பராசி, அதுக்கப்புறம் மீன ராசி, இப்படி 3 ராசிகளில் ஒரு தமிழ் ஆண்டில் அவர் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும், தமிழ் வருஷம் சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து பங்குனி 31ஆம் தேதி வரைக்கும்னு. பழைய ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குரு பகவான் ஒரு தமிழ் ஆண்டில் 3 ராசிகளை சஞ்சாரம் பண்ணால் அந்த காலங்களில் உலகம் முழுவதும் தீராத நோய், கஷ்டங்கள், மக்கள் துன்பங்கள், வேதனைகள் அனுபவிக்க வேண்டிய காலம். பல லட்சக்கணக்கான மக்கள் நோயினால் பாதிக்கப்படுவார்கள், இறப்பார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், குரு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம், பெருசுன்னு அர்த்தம். நவகிரகங்களில் குரு பகவான் தான் பெரிய ஒரு கிரகம், ஒரு கோள். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். என்னடா திடீர்னு மகர ராசிங்கிறாங்க, அப்புறம் ஜோசியர்கள் கும்பராசிங்கிறாங்க, அப்புறம் பெயர்ச்சிங்கிறாங்க, அதிசாரங்கிறாங்க, வக்கரங்கிறாங்க, ஒரே குழப்பமாக இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். இப்போ தான் குரு பெயர்ச்சி வந்த மாதிரி இருந்தது, அப்புறம் அதிசாரம்னாங்கன்னு. இந்த குரு பகவான் 3 ராசியிலையுமே சஞ்சரிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. அதனால தான் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிட்ருக்கோங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நவகிரகங்களில் முதலே சொன்ன மாதிரி சுபகிரகம் குரு. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். ஆனால் குரு இருக்க தோஷம் நீங்கன்னு எங்கேயும் சொல்லலை. அப்படிப்பட்ட குரு பகவான் கும்பராசியில் சுமார் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த 120 நாட்களில் அவர் கும்பராசியில் மட்டும் சுமார் ஒரு 90 நாளோ, அதுக்கப்புறம் வக்கரமாகி திரும்ப மறுபடியும் மகர ராசிக்கு வர்றார். ஆக இந்த வக்கரம்ங்கிறது மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய பயிற்சியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்பது மிகப்பெரிய விஷயம். சரித்திரத்துக்கு வேண்டுமானால் ஒரு 120 நாளுங்கிறது சாதாரணமாக இருக்கலாம். 1 மணி நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது கெட்ட நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த குரு பகவான் நம்ம பிறந்த ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அல்லது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான பொது பலன்களை நமக்கு இந்த வக்ரகதியான காலத்தில் செய்ய இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அவர் மொத்த வக்ரகதி நாட்கள் 120. இதில் அவர் கும்பராசியில் சஞ்சரிக்கிறது சுமார் ஒரு 90 நாட்கள். மறுபடியும் அவர் மகர ராசிக்கு வக்கரமாகி அங்கே ஒரு 30 நாட்கள் சஞ்சரிக்கிறார். ஆக 2 ராசிகளில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களை கணக்கிட்டு கிரகநிலைகளை கணக்கிட்டு இப்போ பொது பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நாம் இப்போ பார்க்குறோம். நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரகதியில் செஞ்சரிச்சிட்ருப்பார். அப்படி இருந்தாலே நீங்கள் இருப்பிடத்தை விட்டு மாறி இருக்கணும் அல்லது நீங்கள் புது இடங்களை விட்டு மூவ் ஆகணும். அப்படி இருந்தால் ஓரளவுக்கு நல்லது. 12ஆம் இடம் விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். அதே சமயத்தில் 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட். எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள். தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் குறையும். இல்லைன்னா உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய வாத்தியார்கள், இவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். அதே சமயத்தில் குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 4ஆம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். ஃபைனான்சியலாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், செய்தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. அது மட்டும் இல்லை, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வக்ரகதியான காலத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் உண்டு. பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது அதில் முதலீடு பண்ணுவதற்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களில் இருந்தீங்கன்னா அதுவும் நார்மலாகவே இந்த காலத்தில் இருக்குது. குரு உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் கூட கோச்சாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்தை சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் இடம் ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. இல்லை வேலையில் இருக்கீங்க, கவர்மெண்ட் அல்லது சர்வீஸ், கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர் எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், வேலையில் ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லை, இல்லை சம்பாத்தியம் இல்லை, இல்லை படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வேலை, வருமானம் இருக்குது. உங்களுடைய எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அதோட ரொம்ப நாளாக வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வக்ரகதியில் இருக்குது. லிட்டிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 6ஆம் இடம் நோய், ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா குரு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடம் நோய், 8ஆம் இடம் ஆப்ரேஷன், இது விஷயத்தில் கவனம். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. 6ஆம் இடம் கடன், 8ஆம் இடம் வட்டி கட்டுறது. ஆக அதுவும் இந்த காலத்தில் அக்ரவேட் ஆகும். அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சாதகமாக இருக்குது. குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அதனால் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்திங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் கேது உங்களுக்கு கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு லாங் ஜேர்னி, வெளிநாட்டு பயணங்கள் அல்லது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வக்ரகதியான காலத்தில் குரு உங்களுக்கு செய்வார். எப்படி இருந்தாலும் சனி உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். சனி உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் லேட்டானாலும் எல்லாவற்றையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க, நீங்களும் கடனும் வாங்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் தலையிடாதீங்க. எதுலையாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அல்லது யாருக்காவது செலவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் கண்டிப்பாக குறையும். பொதுவாக இந்த குரு வக்ரமான காலத்தில் முதல்ல நாம் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வணங்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய குலதெய்வம் வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ வழிபாடு. குரு அப்படின்னாலே நமக்கெல்லாம் முதல்ல தோன்றவர் தட்சிணாமூர்த்தி தான். ஆனாலும் கூட நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு அப்படின்னு சொன்னாலே பிரம்மா தான். அந்த பிரம்மாவுடைய வழிபாடு நாமெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவரால் நமக்கு கெடுபலங்கள் ஏற்றாலும் குறையும், நல்ல பலன்கள் அவர் நமக்கு அதிகமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நமக்கு கூட்டி கொடுப்பார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு பொது பலன் உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் தன்னுடைய வக்ரமான காலத்தில் நமக்கு நற்பலன்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அவரை வணங்குவோம், அவரை போற்றுவோம், அவரை துதிப்போம். நன்றி, வணக்கம்.